பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமா. என்ன எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சியா? தலையில முளைச்சா தலை முடிச்சு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடிச்சு சொல்றாங்க, கால முளைச்சா கால் முடிச்சு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும், கேட்ட மகனை அசிங்க அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும், ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்கறா? ஏன் மூளை என்ன, மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடைய யாருடி இல்ல யாருடாடா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடினாப்ப? பட்டி போட்டு ஆடலையே, குட்டி போட்டு ஆடலாம் வச்சுட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாலம் எல்லாம் எந்த கிட்ட வச்சுக்காத, பல்ல எல்லாம் ஏகிட்டு பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத, என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட திருப்பு குழந்தை பயப்படுறது வாய மூடாத்தா, உன்னால மூடவும் முடியாது, சத்தியமா இனிமே உன்னால சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல, நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே தீபாவளி நாள் அதுமா போய் அவங்ககிட்ட எகத்தாலம் பேசிருக்கு, பட்டாச்சாரத்து கொஞ்சம் அவன் ஆத்தா வாயில போட்டா அன்னைக்கு சிதறன பல்லு தான் இது. இருகழுத இந்த வருஷம் பட்டாசு பொழுத்து ஒன்றரை வாயில போடு. அப்ப என் வாயில் வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அரியன் கோல கலத்திருக்கே, ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஏனவும் மருமோ பாரு என்றா சொல்ற? இது வேறயா, அந்த ஆடு மேய்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதோ? ஏன்டா இந்த கத்து கத்துற, எனக்கு மருமகன் சொல்ற? அரியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறது. கேட்டுச்சா, உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய் நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சே, உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலைய போட்டுக்குவே ஜாக்கிறது. ஐயோ அண்ணன் பயமா இருக்கு. என்ன பண்றது, ரெண்டு எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டுமா? என்றா முணுமுணுக்குறா? உன் முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னா அலையில கண்ணாமலி ரெண்டையும் தோண்டி கையில குடுத்து போடுவேன். ஆமா எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானே நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா, நாங்க போறதுக்கு அப்புறம் உம்மோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி. சிரிசே யாருக்கு மூணு பாலு? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல, நான் ஏன் பிரெயினையும் யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவன் கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திர எடு பால. மாமா இந்த ரெண்டு மாத்திரையில இங்க விட்டா பாம்பை போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பாத்து, கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்து இத உடம்பு தாங்குமாமா? உடம்பு தாங்கலன்னு வேற எந்த உடம்பு தாங்க போகுது? இதுல அவை நீ திருப்பி பாம்பே போகவே கூடாது, இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டிலாயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. ஆச்சரியமா இருக்கு, இந்த வீட்டுல பால் எல்லாம் கூட குடுக்கறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பால் குடுத்துருக்காங்க. என் தம்பிங்க இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நினைக்கவே இல்ல. நினைக்கவே நினைக்காதீங்க. என்னடா அது, பாலே பால் பால் குடுக்கணும் பண்ணாட்டு வந்துருச்சா? புரியாதா? குடுங்க. நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ அவனையும் கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கலாம்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க. நீ இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியண்டா எனக்கு. இவ மேல உள்ள கிழக்கத்துல பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பாண்டா. அந்த பால நானே குடிக்கிறேன். நான் குட்டி பண்டா அண்ணா. வேணா பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். முடாக்கல்லையே ஒரு முடக்கல குடிச்சு ஏப்ப விட்ட வேண்டாம்னா சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ணு பார். ஐயோ உங்களை ஆட்ட வந்தா காப்பாத்துறோம். இந்த பால் ஒத்துக்காதுனே, கரவ பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீ தான், பாத்துக்க. ஏ தம்பி என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்த? அங்கதான் நீங்க மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கலன்னு
என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதிப்பால். பேதிப்பாலா? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்ன இருந்து பாம்பே காரங்க துண்டக்கான துணியை கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டா தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ, அந்த பாலை நான் தானே குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா, அண்ணா, ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒன்ன ஐயோ, என்னால முடியலடா சாமி. குளுக்கட்டையா வச்சிருக்க? மாம்பழம் இதுக்கு முன்னாடி மாங்காய் இது என்னண்ண? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. அண்ணா, நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறோம் பார். அப்படியே இப்படி வா. இனிமே ஏதாவது எனக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபோட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன்? சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா? நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேனா? ஏன் 25 ஒரு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல. 3 வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூணு வீட்டுக்காரர் கொண்டாட்டி சேலை தின்றுக்கீங்க. சரி, அதுக்காவது ஏதாவது காரணம் சொல்லலாம். அந்த அம்மா உள்பாவாடி போய் தின்றுக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? நீங்களே வாய் திறந்து பதில் சொல்லுங்க. நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. பாரு, இங்க ஒரு கழுத குத்து வச்சு உட்காந்துட்டு வாய கிண்டது. முதல்ல நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. போடுவேன். உனக்கு ஏதாவது தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியல. இந்த சின்ன புள்ளுல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலங்கிறீ. இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல. உன்னையா தேத்தலன்னு பார்த்தா நீ அழுதுகிட்டு உட்காந்துருக்கிய. மட சாம்பிராணி, தெரியுதாடா? ஏண்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகிற? சொல்றா என்ன இப்ப
இப்பவும் புல்லுதான். இப்ப நீ ஏன் சொல்ற கோட்ரு? இப்ப பாருங்க, இது மறுபடியும் புல்லுண்ண, இது மறுபடியும் ஆப்புண, இது மறுபடியும் கொட்டுண, இது என்னன்னு சொன்ன? முழு புல்லுண்ண, முழு புல்லு. இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா? இது அரை, இப்போ காலு, காலு இப்பவும் ஒன்றரை வேட்டியா? அவங்கிட்ட என்ற வேட்டியா கொடுத்தேன், ஆராய்ச்சி பண்றாங்க. ஆமா, அவர் பெருசா அணுகுண்ட ஆராய்ச்சி பண்ண போறாரு, இவர் வேட்டியா கொடுத்திருக்காரு. சித்தங்கூட நான் வரலன்னா அவன் ஆராய்ச்சி முத்தி போய் கோமண தூரி இருப்பான். உன் நிலைமை என்ன இருக்கும்? ஆளுகளையும் மூஞ்சிகளையும் பாடுறான். ஒன்றரை வேட்டினா மூட்டை ஆத்து வரையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒன்னே கால் வேட்டி வாங்கிட்டு போறான். ஏ, இப்ப என்ன பண்ண? இப்படியே ஆத்து வரைக்கும் வரலன்னா அப்படியே போய் ஆத்து வரைக்கும் வா, வாடா. டேய் தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது, மாடி போறியா? என்ன திருதிருந்து முடிக்கிற? இதுக்கு முன்னாடி அந்த பார்வையை எங்கயோ பாத்துருக்கேன், அந்த பொம்பாய்காரி பாத்தியா? மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலைமுடிக்கிட்ட, உன்ன தம்பின்னு கூட பாக்காம தண்ணி அடிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். திருச்ச சேலம் சேமலா பக்கத்து ஒரு திருவிழாக்கு ஆட வந்திருக்கா, ராத்திரிக்கு நம்ம தோட்ட பங்களா கூட்டி வந்துருவா? இனிமே இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்கிட்ட வந்து சொன்ன எட்டி உதச்சிருவேன் போடா. என்னங்க இது அநியாயமா இருக்குது? சேலம் சேமலாவோ திருச்சி வேணாங்குது. போன வருஷம் கூத்தே நடத்த விடாம அவ கூட கூத்து அடிச்சிட்டு இருந்தீங்க, என்னாச்சு உங்களுக்கு? டேய், தப்பு செய்யற மனுஷன் திருந்தவே கூடாதா? என்னைக்கு நான் இந்துவை பார்த்தேன்னு அன்னைக்கு திருந்திட்டேன். இனிமே எந்த பொண்ணு மூஞ்சி ஏறது கூட பார்க்க மாட்டேன். அம்மா, நான் குளிக்க போறேன். அம்மா, சோப் எடுத்து வாங்க, மறந்து வந்துட்டேன். கடலோரம் ஒரு அழகை கண்டேனே, அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து, 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 ஓ, நீ எங்கிட்ட பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆள எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சது. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல எம்பிஏ படிச்சிருக்காரு. எஜுகேஷன்ல இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே ஆறாம் கிளாஸ்ல அஞ்சு தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு, இதுல ஒரு பொறாம. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை ரெண்டு பேரும் ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலை இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கின் அறிவாளையை கீழே போட்டுட்டேன். பிளடி ஃபூல். நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இறுதி உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அறிவாளை எடுக்க வச்சிடாத, ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்காந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கு கூட விட்டு, அவ ஏரியா பக்கமே உன்ன நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ, டேய், அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அறுவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னேன். அது என்ன தமாசு வெட்டுறதுல? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறான்னு பூரிச்சு போறேன்டா. ஆனா பம்பாய்க்காரி வந்து இறங்கினுடனே அவளை பார்த்த பாரு, ஒரு பார்வை கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி என் முகத்திலேயே முடிக்காதான். அண்ணா,
அந்த மூணு பேரையும் பார்த்த உடனே அடிச்சு துரத்திடலாங்கிற வெறியோடு தான் இருந்தேன். ஆனா அந்த பொண்ணை பார்த்த உடனே மைண்ட் ஸ்லிப் ஆயிடுச்சு. உன் மைண்ட் பார் விளையாண்டது, அது ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. நீ பாப்பராக்கும் பழைய காரிகளை பார்த்தாலே பம்புவேன். பம்பாய் காரி விஷயத்துல உன்ன நம்பரம் பாரு, என் புத்தியை கலட்டிட்டு அடிக்கணும்டா. கிழவி அவளுக்கு மூஞ்சிய பாக்குறதுக்கு முன்னாடி ஊர் எல்லையிலே துரத்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்து முடியாடா. அண்ணா என்னடா அண்ணா என்னடா அண்ணா என்னடா அக்கா ஓடி போன தப்புதான். ஆஹா மாமா கூட்டிட்டு ஓடினாரு அதுவும் தப்புதான். ஆ ஆனா அந்த பொண்ணு அது என்ன தப்பு பண்ணிக்கண்ண, அது பச்சை மண்ணுன்னு உட்டா புடிச்சு பொம்மை செஞ்சு போட்டிருக்க. டேய் உக்கா ஓடி போனன்னைக்கே அவன் உறவு அறுத்துட்டேன். அவளுக்கு வக்காலத்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இல்லைன்னு தண்ணி தடிச்சு விட்டுருவேன். என்ன இதுக்கு நம்ம கோவிச்சு வேண்டாம், உட்காருங்க. உட்கார மாட்டேன். உட்காருங்க அண்ணே. சரி உட்காருறேன், சாப்பிடுங்க. சரி சாப்பிடுறேன். நான் இப்ப என்னென்ன சொல்லிட்டேன் சும்மா வாங்க வீட்டுக்கு போலாம். டேய் வலையில சிக்கின எலிய நடுவ விட்டுட்டு பங்குல இருக்கிற எலியை அடிக்க கூப்பிடுறியா? அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன். சரி நீங்க இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? ஆமா அவங்களை எப்படி விரட்டலாம் தான் யோசிக்கிறேன். பயந்துட்டீங்களா? ஐயா இந்த நேரத்தில் இங்க கிட வந்த நம் தியேட்டரில் விளம்பர கண்ணாடிகள் போட்டு விட்டு இப்பதான் சிறுநீர் இங்க கழிச்சிடாத, கழித்து விட்டு ஐயா. பெரிய கம்பன் தம்பி தமிழ்ல தள்ளாடுறாரு, அதை வைய அண்ணா. சூப்பர் ஐடியா. என்ன நீங்க எவ்வளவு பெரிய தைரியசாலி, நீங்களே பேய் மாறி ஒரு உருவத்தை பார்த்து பயந்துட்டீங்கன்னா அந்த பாம்பேக்காரங்க நிலைமை. இது ஐடியா. அது வந்து தம்பி ஓடுதான், அதுக்கு சொல்ல ஓடுக்கணும். மூச்சு முட்டுதுரா, அட மூச்சு முட்டுதே. ஐயோ தம் பிடிச்சீங்க. பம்பாய்காரிகளை பயமுறுத்தி துரத்துவேன்னு பார்த்தா நீ என்ன பயமுறுத்துறிய? உனக்கு பயமா இருந்தா பக்தி பாட்டு பாடு. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவி. என்ன பாட்டு பாடி நான் வர வச்சுட்டேன்? நம்ம நாய் முத்து முத்து முத்தம் பாக்குற பார்வை சரியில்லை முத்து. கல்றா முத்து, நான் தான் சிரிசு. முகமூடி தூக்கினா, முகமூடி தூக்கினா. ஏ வரமாட்டேங்குதுரா, எங்கடா இருக்கு கட்டி தொலைச்ச? அண்ணன் சொல்லி அடையாளம் தெரியல முத்து. அண்ணன் அண்ணன் வரமாட்டேங்குது ஐயா. ஐயா ஐயா முத்து அண்ணன் முத்து ஐயா அண்ணன் அண்ணன் அண்ணா அண்ணா அண்ணன் நான் தான் அண்ணன் அண்ணன். ஐயோ வேண்டி பிடிக்கிறேன் அண்ணே. நீங்க ஆரம்பிச்ச வேலைய நான் முடிக்காம விடுவேனா? யார் இந்த நேரத்துல? சின்ன மாமா. ஐயோ அம்மா வெறும் பருப்பு வெந்தய ரசம் வச்சு போட்டா இல்ல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை விரதம் பிடிக்கணும்னு சொல்லி வெறுமையோட பட்டி போடனா? நான் சாப்பிடணும் நாயே உனக்கு நான் ஆக்கி போடல. கொஞ்சம் ஏமாந்துருந்தா ஆத்து குறையிருப்பிய. அது என்ன எல்லா நாய்க்கும் தொடக்கறி பிடிக்குது, உனக்கு மட்டும் நெஞ்சுக்கறி பிடிக்குது? படித்த ரீசன் டெல்வி. இவ்வளவு திட்ட கொஞ்சம் கூட அசையாம படுத்திருக்கே நீ. அதை ஏன்பா திட்டுற பாவம், அது உன் மேல எவ்வளவு பாசம் வச்சுக்கு தெரியுமா? எனக்கு தானே தெரியும் துரத்துல துரத்து. உனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே சோறு தண்ணி கூட சாப்பிடாம அழுதுகிட்டே படுத்திருக்கு. எப்படி சாப்பிடும்? மொத்தத்தையும் இங்கிருந்தாலும் எடுத்திருக்கு, ஒரு வருஷத்துக்கு அதுக்கு பசிக்காது. என்ன ரொம்ப கோபமா வர்றீங்க? இந்த சுருக்கத்தை பார்த்தா எவ்வளவு பிடிக்கும்? இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு வச்சுட்டு நீங்க எல்லாம் பொண்ணு பார்க்க போறீங்க?
இந்த சுருங்குற மூஞ்சியை கழட்டி எங்க கொடுத்துட்டு போ. வெள்ளாவியில் வச்சு ஒவ்வொரு மண்ணில் போட்டு புளிஞ்சு நல்லா இஸ்திரி போட்டு கொடுக்குறேன். இனிமே சட்ட கிட்ட தேக்க வந்த கழுவி விட்டு கட்டி கொடுப்பா. இந்தியாவில் சட்டம் எதுக்கு போடுறேன்னு தெரியாம அலையிறானு ஐயா. அசகி அசகி, இந்த பொண்டாட்டிகளே இப்படித்தான், மூணு முடிச்சு போட்டா வரமாட்டாளுங்க, இனிமே ரெண்டு முடிச்சுதான் போடணும். கூப்பிங்களா மாமா? கூப்பிடலடி, கூப்பாடே போட்டேன். நான் கூப்பிட்டது ஏழு வீடு தாண்டி எட்டாவது வீட்டுக்கு எருமை கண்ணு போட்டுருச்சு. ஒப்ப உனக்கு வச்ச பேரு மூக்காயி. நான் ஏன் வாசிக்கன்னு வச்சு தெரியுமா? மிஸ்டர் வள்ளுவரோட மிஸ்ஸஸ் வாசிக்க தெரியுமா? தெரியாது மாமா. ஆ தெரிஞ்சுக்க. அந்த அம்மா ஒரு நாள் கிணத்துல தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப வள்ளுவர் வாசகின்னு குரல் கொடுத்தாரு. அந்த அம்மா வாளிய அப்படியே விட்டுட்டு என்னங்க மாமான்னு வந்து கேட்டுச்சு. அய்யோ, வாளி கிணத்துல விழுந்திருக்குமே. விழல, அப்படியே அந்தரத்துல நின்னுது. அதுக்கு காரணம் அந்த அம்மா புருஷ மேல வச்சிருந்த பக்தி. அப்படி பொண்டாட்டினா அப்படி இருக்கணும். நீங்களும் தான் பொண்டாட்டின்னு இருக்கீங்களே, உங்க பேரை சொன்னாலே போதும், தரையில் இருக்கிற வாளி தம்பி கிணத்துக்குள்ள தானா குதிக்குது. இனிமே நான் கூப்பிட்ட உடனே நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அத அப்படியே விட்டுட்டு வந்து என்னங்க மாமான்னு கேட்டுட்டு தான் போகணும். புரியுதா? சரிங்க. என்ன சொல்றீங்க? போடே. சே, எங்க போச்சு இந்த வேலைக்கார நாய்களை காணோம்? என்ன சொறி நாய்ங்கெல்லாம் லைன் கட்டி போறீங்க? தங்கச்சிக்கு இட்லி கொடுப்பானே? எப்போ இட்லி ஜன்னல தான் கொடுப்பீங்க? இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள? வேலை சேர்ந்து மூணு மாசம் ஆச்சு. தங்கச்சி இன்னும் முழுசா பார்த்தது இல்ல, அதனால உணர்ச்சிப்பட்டேன். முழுசா பார்த்தா நீ என்ன பண்ணுவே? வசப்படுறதுக்கு உணர்ச்சியே எல்லாம் பண்ணிடுவோம் மகனே. எப்பவும் போல தங்கச்சிக்கு ஜன்னல் இட்லி கொடுத்துட்டு கழுவிங்க படுக்கிறது போய் படுத்துங்க. போடா. தங்கச்சிக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல மாப்பிளை பார்த்து அமெரிக்காவில கல்யாணம் பண்ணி ஆப்பிரிக்காவில ஃபர்ஸ்ட் டைம் நடத்தி சைனாவில பிரசவம் பார்க்கலான்னு இருக்க இந்த சொரி நாயகி லவ்ஸ் பண்ண பாக்குது.